ஜென் கதைகள். சீடன் ஒருவன் பயணம் கிளம்பினான். அவன் தங்கியிருந்த மடாலயத்தில் ஏராளமான சீடர்கள் இருந்தாங்க. அவர்கள் அனைவருடன் அவன் நெடுநேரம் பேசினான். அவனது இந்த பிரயாணம் முடிந்து அவன் ஊர் திரும்ப நீண்ட காலம் ஆகும் என்பதால் அனைவர்கிட்டையும் வழிந்து போய் அவன் பேசி கொண்டு இருந்தான். அனைவரிடமும் விடைபெற்று கொண்ட பிறகு குருவிடம் ஆசி பெற விரும்பினான் அவன். அவனது விருப்பத்தை அறிந்த வேறு ஒரு சீடன் உள்ளே சென்று குருகிட்ட அதை சொல்றான். பின் திரும்பி வந்து குரு அவனை அழைத்து வரும்படி சொன்னதா சொல்றான். சீடன் அளவற்ற மகிழ்ச்சியோடு உள்ள போறான். கூடவே அனைவரும் அவனை பின்தொடர்ந்து போறாங்க. உள்ளே வந்த சீடன் மிகவும் பணிவோட குருவோட காலில் விழுந்து வணங்குறான். பின் எழுந்து அவர் முன் கைகட்டி பணிவோடு நின்றான். குரு அவனை அருகில் வரும்படி சைகை செய்கிறாரு. நெருங்கி அவனை பலார்னு ஓங்கி அறையிறாரு. அனைவரும் திகைத்து நின்றாங்க. சீடனுக்கு குரு வழங்கப் போகும் அறிவுரைகளை கேட்க எண்ணி ஆவலாய் இருந்தவர்கள் குரு திடீர் என இப்படி செய்ததும் வாயடைத்து போயிட்டாங்க. அடிபட்ட சீடனோட கண்கள் கலங்கின. பிறகு மெல்ல தேறிய அவன், குருவே, நான் என்ன தவறு செய்தேன் என்பது எனக்கு விளங்கவில்லை. கருணை கூர்ந்து அதனை தாங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஆனால் குரு கலகலகலன் சிரிக்கிறாரு. நீ ஒரு தவறும் செய்யவில்லை. நீண்ட பிரயாணம் போகிறாய். உனக்கு ஞாபகம் இருக்க ஏதாவது கொடுக்க வேண்டாமா? அதான் ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன். நீ திரும்பி வரும்போது ஞானம் பெற்று திரும்பி வருவாய். அப்பொழுது உன்னை அடிக்க முடியுமா? அதான் இப்பொழுதே கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பயணம் தொடங்கிய பின் மனம் பயணத்தில் இருக்க வேண்டுமே தவிர தான் புறப்பட்ட இடத்திலேயே இருக்கக்கூடாது. அதிர்ச்சியால் ஞான தரிசனம் பெறுவதும் ஜென்ல ஒரு வகை. இப்படி திடீர் என விழிப்புணர்வு பெற்ற ஜென் குருமார்கள் ஏராளமான பேர். ஜென் என்பது ஒரு தியானம் அல்ல, சுய தரிசனம். ஏதேனும் ஒன்றை நாடி செய்வதன்று தியானம். எல்லாமே தியானம்தான். உண்பது, உறங்குவது, துணி துவைத்தல் என எல்லாமே தியானம்தான். தன்னைத்தான் அடையாளம் காண்தலே அது. காணாமல் போன மூக்கு கண்ணாடி எங்கே என்று எல்லா இடத்திலும் தேடி கடைசியில் தன் மூக்கின் மேலேயே அது உள்ளது என்பது அறிவதே ஜென்.